வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். வென்றாலும் தோற்றாலும் வேறு கட்சிகளுடன் இனி அரசியலில் ஈடுபட மாட்டேன் என்பதுடன் நுரலியா மாவட்டத்தில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களை பாதுகாப்பேன் என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் நவீன் திசாநாயக் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியாக தனித்து போட்டியிடுவது தொடர்பில் ஆரம்பத்தில் எனக்கும் சிறு பயம் இருந்தது. ஆனால் கூட்டங்களை நடத்தும் போது மக்களின் பேராதரவு கிடைத்தது. எனவே வெற்றிகரமாக பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. எனவே நடைபெறவுள்ள பொது தேர்தலில் நுரலியா மாவட்டத்தில் நாம் நிச்சயம் 2 ஆசனங்களை கைப்பற்றுவோம். கடந்த 4.5 வருடங்களில் பல திட்டங்களை நாம் முன்னெடுத்திருந்தோம். அவற்றில் சில குறைபாடுகள் இருக்கலாம். அவற்றை நிவர்த்தி செய்து நாட்டை முன்னோக்கி அழைத்து செல்வதற்காகவே இன்னும் 5 ஆண்டுகளை கோருகின்றோம். ஐக்கிய தேசிய கட்சிதான் அதிக ஜனநாயக பண்புகளை கொண்ட கட்சியாகும். தலைவர் பதவிக்கு கூட வாக்கெடுப்பு மூலமே உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படும் நிலைமை காணப்படுகின்றது. வேறு எந்த கட்சியிலும் ரகசிய வாக்கெடுப்பு நடைபெறுவதில்லை. இதற்கு முன்னரும் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பலர் பிரிந்து சென்றார்கள். ஆனால் கட்சிக்கு பாரிய தாக்கம் எதுவும் ஏற்படவில்லை. இம்முறையும் அப்படித்தான் நிலைமை அமையும் என தெரிவித்திருந்தார். மலேக மக்களுக்கு ஜே.ஆர். ஜெயவர்த்தன வாக்குரிமை வழங்கினார். அதன் பின்னர் எஞ்சியவர்களுக்கு நான் வாக்குரிமை பெற்றுக் கொடுத்தவன். எனவே மலேக மக்களிடம் வாக்கு கேட்கும் உரிமை எமக்கு உள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். பொது தேர்தலில் நுரலியா மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து சினிசிட்டா மண்டபத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு கூறினார். ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியின் கீழ் பெருந்தோட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி சௌமியமூர்த்தி தொண்டமானும் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார். ரணசிங்க பிரேமதாசவும் நுரலியாவுக்கு வீடுகளை வழங்கினார். நான் பிரதமராக இருந்தபோது பெருந்தோட்ட மக்களுக்கு காணி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன்னர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. 2000 ஆண்டு காலப்பகுதியில் ஆறுமுகன் தொண்டமான் எம்முடன் இருந்தார். பெருந்தோட்ட பகுதியில் இருந்து பலருக்கு வாக்குரிமை இருக்கவில்லை. தோட்ட முகாமையாளரின் அனுமதி தேவைப்பட்டது. ஒரு சத்திய கடதாசி ஊடாக இந்த நிலைமையை மாற்றியமைத்தேன். இதனால் சுமார் 2.3 லட்சம் பேருக்கு வாக்குரிமை கிடைத்தது என ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். 30 வருட ஆயுத போராட்டத்திலும் 30 வருட அரசியல் போராட்டத்திலும் பெற முடியாதவற்றை ஒரு சில இரவுகளில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என வடமாகாண முன்னாள் அமைச்சர் சட்டத்தரணி டெனிஸ்வரன் தெரிவித்திருந்தார். மன்னாரில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு தூர நோக்குடன் சிந்தித்து செயற்பட வேண்டிய நிலையில் இப்போது எமது சமூகம் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த தேர்தலில் நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற பாரிய கேள்வி எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது. எனவே அனைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு வாக்களித்து எமது பலத்தினை பெருக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். எமது அரசியல் ரீதியான இந்த போராட்டம் என்பது ஒரு நீண்டதொரு பயணம் என்பதை நாம் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் வரலாறுகளும் எமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றது. கடந்த காலங்களில் 30 வருட ஆயுத போராட்டம், அதே போன்று 30 வருட அரசியல் ரீதியான போராட்டம், இவற்றினூடாக அடைய முடியாமல் இருந்த பல்வேறு விடயங்களை நாங்கள் ஓரிரு இரவுகளில் நாங்கள் பெற்றுவிட முடியாது. அதை தூர நோக்கோடு சிந்தித்து நாம் எல்லோரும் செயற்பட வேண்டிய கட்டாய நிலையில் இப்பொழுது இருக்கின்றோம். அந்த வகையில் நாம் இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பதென்ற ஒரு பாரிய கேள்வி எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது. இம்முறை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களியுங்கள். இது தலைவரினால் உருவாக்கப்பட்டது ஒன்று. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பல அதிருப்திகள் இருக்கின்றது என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். மக்கள் மத்தியில் புதிதாக தெரிவு செய்யப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காணாமலாக்கப்பட்டோர் விடயத்தில் காலம் தாழ்த்தாது நீதியை பெற்றுத்தர வேண்டும் என மன்னார் மாவட்ட வலைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அமைப்பு கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது. இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதியையும் உண்மைத்தன்மையையும் வெளிக்கொண்டு வரும் வகையில் தேர்தல் பிரச்சாரங்களை முன்வைத்து வாக்குறுதிகளை வழங்கி வருகின்றார்கள். இவை வெறுமனவே தேர்தல் வாக்குகளை சுவீகரிப்பதற்காக என்றல்லாது உறவுகளை பறிகொடுத்து நிற்கும் தமக்கு ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கான வாக்குறுதிகளாக அமைய வேண்டும் என குறித்த அமைப்பின் செயலாளர் சர்மிளா மடுத்தீன் தெரிவித்தார். சர்வதேசத்தின் ஊடாகவோ அல்லது உள்ளூர் பொறிமுறைகள் ஊடாகவோ பாதிக்கப்பட்ட தமக்கு சார்பாக நின்று நீதிக்கான நிரந்தர தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தேர்தலுக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதியையும் உண்மைத்தன்மையையும் வெளிக்கொண்டு வரும் வகையில் பிரச்சாரங்களை முன்வைத்து வாக்குறுதிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இச்செயற்பாடு அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதாக இருந்தாலும் இப்பிரச்சார வாக்குறுதிகள் வெறுமனே தேர்தல் வாக்குறுதிகளை சுபீகரிப்பதற்காக மட்டும் அல்லாது எமது உறவுகளின் ஏக்கங்கள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் கணவர்மார்கள் பறிகொடுத்து நிற்கும் எங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான வாக்குறுதிகளாக அமைய வேண்டும். தேர்தலின் பின் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு
பாராளுமன்றம் செல்லும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எமக்கு நிரந்தரமான தீர்வினை பெற்றுத்தர வேண்டும்.